வாசகசாலை நண்பர்களுக்கு ரேணுகாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு 125 சிறுகதை பகுதியாக உரையாடல் பகுதியில் திரு பூமணி அவர்கள் எழுதிய தொலைவு அப்படின்ற சிறுகதையை பேசும் பொருளை எடுத்திருக்கோம். இந்த சிறுகதையினுடைய சுருக்கமான விளக்கத்தை முன்பதிலும் இந்த சிறுகதை பற்றின ஒரு குறிப்புகளை பின்னாடியும் பார்க்கலாம். இந்த சிறுகதை தொடங்கக்கூடிய நேரம் ரோசம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக கடவுள்கிட்ட இறைஞ்சி நிற்கிறாங்க. இயேசையா என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ரோசம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறைஞ்சி நிற்கிறாங்க. இயேசையா உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அந்த கடைக்குட்டி பெண் அந்த அம்மாவுடைய முந்தனையை பிடிச்சிட்டு அம்மாவுடைய முகத்தை பார்க்குறா. அவளுடைய பேர் மேரி குட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மூத்த மகன் அந்தோனியை பஸ் ஏற்றி வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பிள்ளையும் பிள்ளையுடைய குடும்பத்தாரையும் அவங்க பார்க்கும்போது அப்படி ஒரு குறிப்பு அவங்களுக்கு ஏற்படுது. பிள்ளையுடைய மனைவி வயலட் அவளுடைய பேர். அவள் வந்து ஒரு வசதியான ஒரு வீட்டு பெண். வரும்போதே நகை நட்டு நல்ல ஒரு காசு பணத்தோடு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள். மூத்த பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 வயசு இருக்கலாம். சிறியவன் மொத்தம் 4 பேர். இவங்களை பஸ் ஏற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. தன்னுடைய பிள்ளையை பார்க்குறப்பெல்லாம் இவங்களுக்கு அப்படி ஒரு பூரிப்பு. ஏன்னா இந்த பிள்ளையினுடைய சாயல் தன்னுடைய கணவனுடைய சாயலை ஒத்து இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்காக தன்னுடைய கணவர் பட்ட பாடத்தை இவங்களுக்கு அப்போ அந்த கவனத்துக்கு வந்து நிற்குது. எப்படின்னா இந்த 2 தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். மூத்தவன் அந்தோனி, அடுத்தது ஒரு பெண் பிள்ளை மரிய செல்வம். அந்த பிள்ளைக்கு இப்போ 15-16 வயசு இருக்கலாம். கடைக்குட்டி மரிய குட்டி. இந்த பிள்ளை மேலே அப்படி ஒரு அபரிமிதமான பாசத்தை அவங்க அப்பா வச்சுருப்பார். ஒரு ஆண் பிள்ளை இல்லையா, எல்லா பெரும்பாலான கிராமங்களில் ஆண் பிள்ளை மேலே எப்படி ஒரு நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சு வளர்ப்பாங்களோ அது மாதிரி தான் வச்சு வளர்ப்பார். அப்படி ஒரு கிறுக்கு இந்த பிள்ளை மேலே. எப்படியாவது இந்த பிள்ளையை படிக்க வச்சே தீரணும் அப்படின்றதுக்காக விவசாயத்தில் வந்தக்கூடிய எல்லா வருமானங்களையும் இந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கே கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலமாந்து சுருங்க ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமாக அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த குடும்பம் அப்படி ஒரு வறுமைக்கு வாக்கப்பட்டு நின்றுட்டுருக்கு. அந்த ஒரு சமயத்தில் இந்த அந்தோணி அப்படின்றவர் ஒரு படிப்பை முடிக்கக்கூடிய தருவாயிலையோ இல்லை வேலைக்கு போகக்கூடிய சமயத்திலையோ இருந்திருக்கலாம். அப்போது இவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு தொலைதூரமாக போயிடுறாரு. அப்படி போனவர் இவங்களும் பொறுத்த மட்டிலும் ஒரு மருமகளை கொண்டு வந்தோம் அப்படின்னு இல்லாத கல்யாணம் பண்ணி பிள்ளை அனுப்பிச்ச ஒரு நிலையில இவங்க இருக்காங்க. இன்று வரையிலும் அந்த குடும்பத்துக்கு வறுமையானது தீர்க்கப்படவே இல்லை. சின்னஞ்சிடி ஒரு காய்கறி தோட்டத்திலையும் கீரை தோட்டத்தையும் வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு 3 பேரும் சாப்பிட முடியாத ஒரு நிலையில இருந்துட்டுருக்காங்க. நடுப்பிள்ளையை திருமணம் செஞ்சு கொடுத்தாகணும். அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா. ஒரு மாடு ஒன்று வளர்த்துட்ருக்கா. அதை விற்றாலும் அவள் தங்க நகையை வாங்கி அவள் போட்டுக்குவா. இருந்தாலும் அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கடைக்குட்டியை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை இந்த ரோசமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பிள்ளையை வந்து பார்ப்பாங்க. இவன் குடும்பத்தை பார்க்கும்போது என் பிள்ளை எப்படினா நல்லா இருந்தா போதும் அப்படின்றத அந்த தாய் மனசு மனசார வேண்டிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மனக்குறை. பிள்ளை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தாய்க்கு உதவி பண்ணலை என்ற ஆற்றாமை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளை தன்னுடைய தாய் வீட்டுக்கு வரும்போது அருகாமையிலே சம்பந்தி வீட்டுக்காரங்க இருந்திருக்கலாம். அவங்க வந்து பிள்ளையை பார்க்க மாட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளை தான் போய் அவங்களை கவனிச்சுக்கிட்டு ஆகணும். இப்போ கூட குழந்தைகளுடைய திருமணத்துக்காக தான் இவர் இங்கே வந்திருப்பார். அப்போ இந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க, அது கல்யாணம் அப்படின்போது எப்படி செலவாகி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை இந்த அம்மாவுக்கு தன்னால் வந்து நிற்கிது. அந்த சமயத்தில் பஸ் வருது. பஸ்ஸில் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பிள்ளைகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை ஜெனரல் இருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அந்த பத்திரிகைகள்லாம் அங்கே கடையில் ஒட்டியிருக்காங்க. அந்த பத்திரிகைகளை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். முன் பக்கத்தில் அவளுடைய மருமகளும் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் உட்காந்துட்ருக்காங்க. இந்த அம்மாவுடைய பக்கத்தில் மடியில் மேரி குட்டி உட்காந்துட்ருக்கா. அப்போ வந்து இவங்க சொல்லிகிட்ருக்காங்க, நீ பஸ்ஸில் போகிறலப்பா, கொஞ்சம் கவனமாக போப்பா, தூங்கிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தன்னுடைய நிலையை கவனத்துக்கு வருது. இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பவும் என்ன ஆகுதுன்னா மருமகள் கிட்டே சொல்கிறாங்க, நீ நகை நட்டெலாம் போட்டுட்டு போகிற ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, போய் கடுதாசி போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோ வீட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளை முன்னாடி வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க இந்த பஸ்ஸில் இந்த சீட்டில் உட்காரணுமா, நீ போமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாவன் அதுக்கு மேலே பேச முடியல. எழுந்து என்ன பண்ணுறாங்க, முன் சீட்டுக்கு வந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போது அந்தோணி வந்து மனைவிக்கிட்ட கேட்குறான், அந்த பர்ஸை கொடு, நான் குட்டிக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு. இந்த மேரி குட்டியை அழகாக ஏட்டி குட்டின்னு எல்லாம் ஆசையாக கூப்பிடுவாங்க. அப்போது அந்த பெண் வந்து பர்ஸை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த பர்ஸை திறந்து அவளே 1 ரூபாய் நோட்டை நீட்டுறேன். அம்மாவுடைய முகத்தை பார்த்து அந்த பிள்ளையும் அந்த காசை வாங்கிக்கிது. இந்த அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க, பின் சீட்டுக்கு போயிட்டு அந்தோணியை
ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவனுடைய காது அருகில் போயிட்டு மாதம் மாதம் பணம் அனுப்புறதுக்கு சொன்னங்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்த பின்னாடி பஸ்ஸு கிளம்புது, அது தூரமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பவும் இந்த தாயாருக்கு ஆற்றாமை தாங்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு இவன் எப்படி தான் போவானுன்னு புலம்பிக்கிட்டே வர்றாங்க. வர்றவங்க இந்த பிள்ளை நீட்டக்கூடிய காசு ரூபாய் நோட்டை பார்க்குறாங்க, ஒரு ரூபாய் நோட்டு. இதை பார்த்த உடனே அவங்களுடைய வார்த்தைகள் என்ன வருதுன்னா, கர்த்தரே நான் பாவின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இவங்களுடைய ஊருக்கு போகிறதுக்காக இன்னொரு பஸ்ஸை தேடி போகிறாங்க. இந்த சிறுகதை இப்படி தான் முடியுது. இந்த சிறுகதையில் வரக்கூடிய சிறப்பான அம்சங்கள், இந்த பிள்ளை ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான், அவனுக்கான வேலைகள் இருக்குது, தன்னுடைய மனைவி தான் நம்பி வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை, படிச்சிருக்கான், அவனுக்கான வேலை இருக்குது, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்த பிறகும் கூட தன்னுடைய தாயையும் தங்கையும் கவனிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவனுக்கே மனசு இருந்தாலும் மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்த தாயாருடைய வறுமை அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு துயரமாக இருக்குது. எப்படியாவது இந்த பிள்ளையை கரைசேத்தாகணும், இந்த மீறி குட்டியை படிக்க வச்சாகணும் அப்படின்ற அளவில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் இந்த குழந்தையாளுக்கு திருமணத்துக்காக வந்து இவன் செலவு செஞ்சிருப்பான் அப்படின்ற உறுத்தல் இருந்தாலுமே இவன் அங்கே வந்து நின்றுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அதை பார்க்குற அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா இதை சிகரெட் பிடிச்சினா உனக்கு வாய் நிரம்ப போதா இல்லை வயிறு தான் நிரம்ப போதா, இந்த காசு மிச்சம் பண்ணி பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யலாம்ல, சரி உன் பிள்ளைங்களுக்கு செய்யலாம் பரவாயில்ல, எனக்காவது பணம் அனுப்பலாம் இல்லைப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைப்பாங்க. அதாவது ஒரு சிகரெட் பாக்கெட்டினுடைய விலையில் ஒரு குடும்பம் ஒரு வேளை உட்காந்து சாப்பிடலாம், ஒரு வேளையாகிலும். அதை அந்த தாயார் வந்து எதிர்பார்க்குறாங்க. இவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்த பிறகும் இவனுக்கான ஒரு ஆடம்பர செலவை பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களிலும் தன்னுடைய தாயாருடைய ஞாபகமோ தங்கைகளுடைய ஞாபகமோ இவனுக்கு வராமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசாட்சி கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான் இது. இது பெரும்பாலான இடங்களில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கலாம். இன்றளவிலும் கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்கிற சமயத்தில் ஒரு ஆண் பிள்ளையை ஒரு சிபிஎஸ்சிலையோ இல்லை அதை விட உயர்ந்த படிப்பை படிக்க வைக்கக்கூடிய மனோபாவமும், பெண் பிள்ளைய ஒரு தமிழ் மீடியம் சார்ந்தோ இல்லை மெட்ரிகுலேஷன் சார்ந்தோ படிக்க வைப்பாங்க. ஏன்னா பிள்ளை அப்படின்றது ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்துக்கான ஒரு தூணாக கற்பனை பண்ணி வளர்த்துட்ருப்பாங்க. இந்த ஒரு சமயத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்ப ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கு ஒன்று நடந்துட்டுருக்கோம். என்னென்னா பஸ் வரதுக்காக காத்துட்ருப்பாங்க. அப்போ இந்த அம்மா இந்த இந்த ஒரு உரையாடல் அப்படின்றது இந்த மூன்று பேருடைய எண்ண ஓட்டங்களும் ஒன்று கலந்திருக்கும். இந்த மேரி குட்டி, அப்புறம் இந்த தாயார், அப்புறம் அந்தோணி அப்படின்ற பிள்ளையோட எண்ண ஓட்டங்களை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துவார் எழுத்தாளர் பூமணி அவர்கள். என்னென்னா இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த சின்ன பிள்ளையை படிக்க தந்தை சாகும்போது கை குழந்தை தந்தையோட முகம் குழந்தை பிள்ளைக்கு ஞாபகத்தில் இருக்காது. குடும்பத்தினுடைய வறுமையை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால குடும்ப சூழல அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சிருப்பா இந்த நாலாவது படிக்கிற பெண் குழந்தை. என்னன்னா இந்த பெண் குழந்தையை படிக்க வைக்கணும் இல்லையா, அதனால வந்து இந்த பெண் பிள்ளைக்கிட்ட மறைமுகமாக அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவா. என்னில் ஏட்டி குட்டி நீ அண்ணனோட பட்டணம் போய் படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பிள்ளை சொல்லும், நான் அம்மா விட்டு வரமாட்டேன் அப்படின்னும். ஏன்னா அம்மா மேலே அப்படி ஒரு பாசம், இவங்களுக்கும் அந்த பிள்ளை மேலே அப்படி ஒரு பாசம். அவங்க அம்மா சாப்பாடு போடும்போது கூட அடுத்த சாப்பாடு போட்டுக்கிறியா அந்த பாப்பா கிட்ட கேட்கணும், அந்த பாப்பா சொல்லுமாம்மா அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு உன்னுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே பண்ணுமா அப்படின்னு சொல்லுமாம்மா. அப்படி வறுமை தெரிந்த ஒரு குழந்தை. அப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுவோம், நான் போக மாட்டேன் அம்மா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அம்மா முந்தானி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். அப்போ அந்தோணி பக்கத்தில் நிற்கவர் பா குட்டி என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த அம்மா வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் தங்களுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் வந்து இப்படி தான் இருக்கணும், ஒருவேளை இந்த பிள்ளையை திருமணம் செஞ்சு கொடுத்த பின்னாடி நான் உன்னோட வந்துடணும், இந்த மீறி குட்டி நீ தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. இல்லை குட்டி நான் உன்னோட போகிறேன்னு சொல்லி கேட்டேன், அம்மா வேணுங்குது பாப்பா. அதுக்கு அவன் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த எண்ணத்தை முனையிலே கிள்ளி எரிஞ்சாகணும் அப்படின்ற வேகத்தோட அம்மா வந்துட்டாங்கன்னா அக்கா என்ன செய்வா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு இந்த பிள்ளை பதில் சொல்லும், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அவனுடைய பீச்சற்ற நிலையில் மௌனமாக நிற்பான். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு அவனுடைய கடமை என்ன அப்படின்றத மறைமுகமாக இந்த பிள்ளை சுட்டி காட்டுது. அவனுடைய எண்ண ஓட்டம் எவ்வளோ மோசமானதுன்றது இந்த குழந்தை எடுத்து காட்டுது. இப்படி ஒரு அழகான ஒரு உரையாடலை இங்கே பார்த்துருக்கலாம். ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை வருதுன்னா கூட 3 மாதத்துக்கு முன்னாடி தபால் போட்டுட்ருக்கணும், ஆமாம் காசு அனுப்புப்பா காசு அனுப்புப்பான். அப்போ தான் அந்த இப்போ பஸ்ஸில் போய் உட்காரும் போதும் அவனுக்கு அந்த பைசா கொடுக்கணுன்ற ஞாபகங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவிக்காக பயந்துக்கிட்டு அவன் அமைதியாக ஆயிடுறான். அந்த இடத்துல செயலற்றவனாக இருக்கலாம்,
இந்த அம்மாவுடைய ஆற்றாமையான மனசு எப்படி தரமா இருக்குது? தன்னுடைய பிள்ளை நல்லபடியா இருக்கணும்ன்றத மனசார வேண்டாங்க. தன்னுடைய பிள்ளை நல்லபடியா இருக்கிறது போலவே மற்ற இரண்டு பிள்ளைகளையும் கரையத்தனும் என்ற கவலையும் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைகிட்ட காசு கேட்கும் போது கூணி குறுகி ஒரு வேண்டுதலை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால உரிமையா பேச முடியல. இல்லப்பா நீ காசு கொடுத்துட்டு போப்பா அப்படின்றத உரிமையை எடுத்து வைக்க முடியல. ஒவ்வொரு முறையும் கூச்சப்பட்டும் வெட்கப்பட்டும் அசிங்கப்பட்டும் இறைஞ்சி நிற்கக்கூடிய பெண்ணா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில மகன் அவனை வச்சுட்டு இருக்கான் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். தன்னுடைய தேவைகள் பூர்த்தியான பிறகும் கூட அவனுக்கு தாயாருக்கும் தங்கைக்கும் செய்வதற்கான ஒரு மனநிலை இல்லை. இந்த பிள்ளை காசை நீட்டும் போது கூட கர்த்தரே நான் பாவி அப்படின்ற வார்த்தைன்றது ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை. ஒருவேளை இந்த பிள்ளை ஒரு ரூபாய்க்கு கை நீட்டி நின்னுருக்கே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தினால அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோம் இல்லை, அப்படி பெத்து வளர்த்தும் கூட இந்த பிள்ளை எதுவுமே செய்யலையே அப்படின்ற ஆற்றாமையாக இருந்திருக்கலாம். இந்த பிள்ளை நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கான், சிகரெட் பிடிக்கிறான், தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த குடும்பத்தை செலவு பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இவங்க மனசு வரலையே என்ற ஒரு ஆதங்கத்தினால இருக்கலாம். இல்லை இந்த ரெண்டு பெண் பிள்ளையில நாம தான் கடைசிக்கணுமா என்ற ஒரு ஆற்றாமையினால இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தையினுடைய வலி இந்த கதை முடிந்த பிறகும் ஒழிச்சிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கதையை பூமணி அவர்கள் ரொம்ப அந்த வார்த்தைகள் அந்த கிராமிய மனத்தோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அந்த குடும்பம் என்னாகும் அப்படின்றது அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட பெரும்பாலான பிள்ளையுடைய மன ஓட்டம் இப்படி தான் இருந்துட்டுருக்கு. தாயார் இறைஞ்சி நிற்கிறதுன்றது ஒரு பிச்சைக்கு சமமானது. அந்த இறைஞ்சலுக்கு இடம் கொடுக்காமல் அந்த பிள்ளை செய்கிறது அந்த பிள்ளையோட கடம். அந்த கடமையை வந்து இவங்க சரியாக நிறைவேற்றுற பட்சத்தில் அவன் நிறைவேற்றாமல் நிற்கிறான். அவன் அப்படி நிற்கிறது அவங்கள விட்டு உடல் அளவில் போகிறது மட்டும் இல்லாமல் மனசளவில் இவனுடைய கடமைகளில் இருந்து இவனுடைய மனசாட்சியில் இருந்து. ஏன்னா ஒருவேளை அவன் செய்யாமல் விட்டுட்டானா அவனுக்கு அது வாழ்நாள் குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி அவன் கொண்டுகிட்டே இருக்கும். அதனால தான் அவன் அம்மாவுடைய முகத்தை கூட பார்க்கறதுக்கு முடியாமல் வெளியில் ஜன்னலோடு இருக்க அந்தாண்டு இருக்கக்கூடிய பத்திரிகைகளை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய தொலைவு அப்படின்றது உடல் அளவில் மட்டும் இல்லாமல் அவனுடைய உள்ள அளவிலும் மனசாட்சி அளவிலும் குற்ற உணர்ச்சி அளவிலும் தன்னுடைய செய்கை கடமை எல்லாத்திலிருந்தும் விலகி நிற்கக்கூடிய தொலைவில் அவன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்றது சிறுகதையினுடைய தலைப்பு. ரொம்ப அழகான சிறுகதை. இந்த சிறுகதையை வாசித்து இந்த வாசித்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்ததுக்காக கொடுத்த வாசக சாயவர்களுக்கு நன்றிகள். வணக்கம்.